இந்த அவல நிலையை
எப்படி ஒழிப்பது? மகிழ் அறிவு இந்த பெயர்ல பார்த்தீங்களா, மகிழ் அறிவு புத்தக சிரித்தார் அப்படின்னு கூட சொல்லுவோம். புத்தக சிரித்தார் என்பதை மகிழ் அறிவு நம்ம பார்க்கிறேன். சிரிப்பு புத்தர் கூட சொல்லுவோம். புத்தருக்குள்ளிருந்து தனது நீள மனத்தை தெளித்து சாட்டையை சுருக்கி இந்த சமூகத்தின் மீது மீண்டும் மீண்டும் தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றே சொல்லலாம். கவிதைகளை நான் கவிதைகளை எல்லா கவிதைகளையும் நான் படிச்சிட்டேன். தனித்தனியாக நான் ஒவ்வொரு கவிதையும் சொல்லணும்னு நிறைய குறிப்பிடுத்துவேன். அது எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி வாசகர்கள் அவங்க படிக்கும் போது அவங்களுடைய உள்ளார்ந்த புரிதலை தனக்குள் வாங்கி அதிலிருந்து வெளிப்பட்டு தான் ஒரு பொருட்களுக்க ஒரு போராளியாக ஒரு செயல்பட்டதாக மாறுவதற்கு ஒரு உறுதி சக்தியாக இந்த புத்தகம் இருக்கும் என்று மாற்றம் இல்லை. எனக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறிய சிக்கல்கள் வசன மொழியாகவே கவிதைகளுடைய படம் கடந்து அடுத்த நிலைக்கு சென்றிருக்கும் போது தொகுப்பு இருந்ததால் அந்த சிறு குறைய நாம் தவிர்த்து இந்த புத்தகத்தை கொண்டாடுவது, இந்த புத்தகத்தை வாசிப்பது, இந்த புத்தகத்தை எடுத்து போவது மூலமாக அவரின் கருத்தை உள்வாங்குவதன் மூலமாக நாம் இந்த சமூகத்தை மேலும் ஒரு வளமான தீர்க்கமான ஒரு பார்வை கொண்டு செல்ல முடியும் என்று நினைக்கிறேன். நன்றி.